உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கம், ஏஎம்என் டிவி மற்றும் தாமிரா வெப் சேனல் இணைந்து நடத்துகின்ற இந்த ஒழு போட்டினுடைய பரிசளிப்புகளாவிற்கு வருகிற உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சி குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக கடந்த 12 ஆண்டுகளாக இந்த கோலு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த போட்டியாளர்களை தேர்வு செய்து பரிசு கொடுப்பது வழக்கம். அதுபோல இந்த முறை இந்த கோலு போட்டியினுடைய வெற்றிக்கு காரணமானவர்களுக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த கொலு போட்டினுடைய சாராம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீக சிந்தனை மட்டும் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கம் அதோடு மட்டுமல்லாமல் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சுற்றுச்சூழல், சாலை பாதுகாப்பு போன்ற விஷயங்களையும் அதோடு இணைத்து அந்த கொலு போட்டியிலே வருகிறதற்குரிய அத்தனை பொதுமக்கள் பார்க்கும் வண்ணம் ஏற்பாடு செய்திருந்தீர்கள். உங்கள் அனைவரையும் நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கம் வெகுவாக பாராட்டுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சங்கர் மேல்நிலைப்பள்ளியினுடைய தமிழாசிரியர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள லிட்டில் பிரதர் கல்வி குழுமத்தினுடைய சேர்மன் திரு மரியசோசே அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது தலைவர் அவர்கள் கூட்டத்தை துவக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ரோட்டரி பிரேயர் வழங்கிட ரோட்டேரியன் பாஸ்ட் பிரசிடென்ட் என் எஸ் சங்கரன் அவர்களை அன்போடு ஒளி வாங்கி அழைக்கின்றோம். ரோட்டரி பிரேயர். We implore the whole Lord to guide and enlighten us, to make us the worthy instruments of spreading peace, joy and bliss to all mankind. நன்றி ரோட்டேரியன் என் சங்கரன் அவர்களே. இங்கு வருகிறந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக சங்கர் மேல்நிலைப்பள்ளியினுடைய தமிழாசிரியர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் அவர்களை வருக வருக என வரவேற்பதற்காக அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய புறநகர் ரோட்டரி கழகம், ஏஎம்என் தொலைக்காட்சி, தாமிரா வெப் டிவி ஆகியவை இணைந்து கொலு கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியானது நடைபெற்றது. நவராத்திரி 9 நாளிலும் இந்த கொலுக்கள் எடுக்கப்பட்டு காலையிலும் மாலையிலும் ஏஎம்என் தொலைக்காட்சியிலும் தாமிரா வெப் டிவியிலும் ஒளிபரப்பப்பட்டு உலகம் முழுக்க நெல்லை மாநகரத்திலே நடைபெற்ற அந்த கொலு கொண்டாட்டத்தை உலகம் முழுக்க மக்கள் பார்த்து பரவசப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வுனுடைய பரிசளிப்பு விழா இன்று நடைபெற இருக்கின்றது. இந்த பரிசளிப்பு விழா புறநகர் ரோட்டரி கழகத்தோடு இணைந்து இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற ரோட்டரி கழகத்தினுடைய தலைவர், புறநகர் ரோட்டரி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ரொட்டேரியன் பிஹெச்எஃப் டாக்டர் சிஆர் கிளாடிஸ் தெர்லாபாய் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் வருக வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக நம்முடைய லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமத்தினுடைய சேர்மன், மாவட்ட மைய நூலக வாசர் ஓட்டத்தினுடைய தலைவர், நுகர்வோர் அமைப்பினுடைய பொறுப்பாளர், பாரதியார் உலக மன்றத்தினுடைய தலைவர், இப்படி பல்வேறு சமூக அக்கறையோடு பணியாற்றுகிற பெருமைக்குரிய லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமத்தினுடைய சேர்மன் மரியசூசே அவர்களை வருக வருக வருகவர அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து பெருமை சேர்க்கிற மாசா மொபைல்ஸ் சஃபீர் மைதீன் அவர்களை வருக வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து இந்த விழாவிற்கு வருகையால் பெருமை சேர்க்கின்ற ஏஎம்என் தொலைக்காட்சியினுடைய மேலாளர் மரியாதைக்குரிய பாலசுப்ரமணியன் அவர்களை வருக வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். பாலசுப்ரமணியன் அவர்களை மேடையிலே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்வுக்கு நம்முடைய திருநெல்வேலியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய சந்தீப் நந்தூரி ஐஏஎஸ் அவர்கள் வர இருக்கிறார்கள். பிஎஸ்என்எல்லுடைய பொது மேலாளர் மரியாதைக்குரிய முருகானந்தம் அவர்கள் வர இருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து இந்த விழாவிலே
வருகையால் பெருமை சேர்க்கின்ற பெருமைக்குரிய பெருமகனார் நம்முடைய ரோட்டரி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், அதிலும் குறிப்பாக நம்முடைய ரோட்டரி கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் ஜி நல்லசிவம் அவர்களை வருக வருவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து ரோட்டரி கழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களை வருக வருவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து ரோட்டேரியன் என் சங்கரன் அவர்களை வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து இந்த விழாவிற்கு வருகை தந்து பெருமை சேர்க்கின்ற ஜமால் முகமது ஈசா அவர்களை வருக வருகவன வரவேற்று மகிழ்கிறோம். நம்முடைய ஜெயலானி ரொட்டேரியன் அவர்களை வருக வருகவன வரவேற்கின்றோம். அடுத்து ரொட்டேரியன் மனோகர் அவர்களை வருக வருகவன வருக வருகவன வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து நம்முடைய விழாவிற்கு வருகையால் பெருமை சேர்க்கின்ற ரொட்டேரியன் சந்திரபாபு அவர்களை வருக வருகவன வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து இந்த விழாவிற்கு வருகையால் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற பெருமைக்குரியவர்கள், இந்த நிகழ்வு இந்த அளவுக்கு மரிய சிறப்பான முறையில் நடைபெறுகிறது என்று சொன்னால் ரொட்டேரியன் முருகன் அவர்களை வருக வருகன வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து ரொட்டேரியன் வடிவேல் அவர்களை வருக வருகன வரவேற்கின்றோம். அடுத்து ரொட்டேரியன் மார்கோஸ் அவர்களை வருக வருகன வரவேற்று மகிழ்கிறோம். ரொட்டேரியன் மனோகர் அவர்களை வருக வருகன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து இந்த விழாவிற்கு வருகையால் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற பெருமைக்குரியவர்கள் தாமிரா வெப் டிவி, அதனுடைய திருமுருகன் அவர்களும் நாகமணி அவர்களும் தான் இந்த நிகழ்வை முழுமையாக 10 நாட்களும் எடுத்து இங்கே ஒளிபரப்பி இருக்கிறார்கள். ஆகவே அந்த 2 தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய கரகோஷத்தினாலே அவர்களுக்கு நம்முடைய பெருமை மிகைய பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இரவு பகல் பார்க்காமல் ஒரு நாள் முழுக்க இருந்து இந்த நிகழ்வை எல்லாம் எடுத்து தொகுப்பாக இங்கே நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கெல்லாம் காரணம் ஏஎம்என் தொலைக்காட்சியினுடைய மேலாளர் பாலசுப்ரமணியன் அவர்கள். அவர்கள் இந்த நிகழ்வு சொன்ன உடனே தாமிரா வெப் டிவியோடு இணைந்து செய்வோம் என்று சொன்னார்கள். அடுத்து மிகச்சிறப்பு நம்முடைய அன்பு சகோதரர் தாகீர் அவர்கள். தாகீர் தான் இந்த நிகழ்ச்சிக்கு மூல காரணமான அச்சாணியாக இருந்து இதற்கான விளம்பரங்களை எல்லாம் பார்த்து இந்த நிகழ்வு ஒளிபரப்பதற்கு முழுமையான பணி அன்பு சகோதரர் தாகீர் அவர்கள். அவர்களோடு இணைந்து இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த நம்முடைய பணியாளர்களை எல்லாம் இந்த நேரத்தில் வரவேற்க வேண்டும். அன்பு தம்பி ராஜேஷ் அவர்கள், கிளாட்வின் அவர்கள், இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் விநாயகம் அவர்கள், பொன்னம்பலம் அவர்கள், நம்முடைய சிறப்பு மிகுந்த இந்த ஏஎம்என் தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சி தொகுப்பாளராக விளங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் இசக்கி முத்து அவர்கள், இவர்களோடு இணைந்து இந்த பணி சிறப்பான முறையில் நடைபெற்றது என்றால் இந்த பணிகளுக்கெல்லாம் மூல காரணம் நீங்கள்தான். உங்கள் வீடுகளில் பல்வேறு கருத்துக்களை மையமாக வைத்து சுற்றுச்சூழல், மரம் நடுதல், இப்போது உள்ள சமுதாய பிரச்சனைகளை எல்லாம் மையமாக வைத்து ஒரு வீடே இதற்கென்று எடுத்து இந்த கொலு கொண்டாட்ட நிகழ்வை நடத்தியிருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய அந்த பாரம்பரியத்தை போற்றுகிற அந்த பண்பையும், அதே நேரத்தில் நம்முடைய சமூக உணர்வோடு சமூக அக்கறையோடு நீங்கள் ஆற்றிய அந்த நிகழ்வையும் தான் ஏஎம்என் தொலைக்காட்சியும் நெல்லை புறநகர் ரோட்டரி கழகமும் தாமிரா வெப் டிவியும் உங்களை பாராட்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே வருகை தந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற அனைத்து கொலு கொண்டாட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து மக்களையும் உங்கள் அனைவரையும் வருக வருக வருகவன அன்போடு வரவேற்று வரவேற்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து புறநகர் ரோட்டரி கழகத்தினுடைய தலைவர் கிளாடிஸ் செல்லா பாய் அவர்கள், தூய இன்னாசியார் கல்வியியல் கல்லூரியிலே உடற்கல்வி இயக்குநராக இருந்து பணியாற்றக்கூடியவர்கள், இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று சொன்ன உடனே உடனடியாக ஒத்துக்கொண்டு ஏஎம்என் தொலைக்காட்சியோடு இணைந்து இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைத்து இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட புறநகர் ரோட்டரி கழகத்தினுடைய தலைவர் பேராசிரியை முனைவர் கிளாடிஸ் ஸ்டெல்லா பாய் அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்க வருகை தருகின்றார்கள். இந்த கொலு போட்டியும் கொலு கொண்டாட்டமும் புறநகர் ரோட்டரி சங்கத்திற்கு பாரம்பரியமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பு மிக்க செய்தி. இதில் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. இதில் செலக்ட் பண்ணுறது உண்மையாகவே எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் எங்களோடு சேர்ந்து மிக மிக பொறுமையாக தொடர்ந்து ஏஎம்என் டிவியில் எல்லாத்தையும் எல்லா நிகழ்வுகளையும் படம் எடுத்த திருமுருகன் அவர்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. யார் எங்கே போக சொன்னாலும் போயிடுவாங்க,
எங்க எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுப்பாங்க. சார், இந்த இடத்துல இந்த வீட்டில் போகணுமா, நீங்கள் அந்த ஏரியாவை கவர் பண்ணிட்டீங்களா, ஆனால் இந்த வீட்டுக்கு மட்டும் போகலைன்னு சொன்னால் அடுத்த நிமிஷத்தில் போய் இப்படி இந்த மாதிரி சொல்கிறத அப்படியே கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியவங்க இன்றைக்கி ரொம்ப அபூர்வம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏஎம்என் டிவியை சார்ந்த திருமுருகன் அவர்களை புறநகர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக அனைவர் சார்பாகவும் பாராட்டி மகிழ்கிறேன். இந்த கொலு போட்டிகள் ஏஎம்என் டிவியோடு சேர்ந்து செயல்பட நமக்கு ஒரு பாலமாக அமைந்தவர் கவிஞர் கோஸ் கணபதி சுப்பிரமணியம் அவர்கள். ஃபோன் பண்ணி ஒரு 4 தடவை ஃபோன் பண்ணி 5 தடவை ஃபோன் பண்ணி, முதல்ல ஃபோன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கம், நான் பேச்சு கொடுக்கல, இப்படி செய்யலான்றாங்க. அப்புறம் தான் யோசித்து எனது ரோட்டரி நண்பர்களோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண பிறகு பரவாயில்ல நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு எனக்கு என்னோடய ரோட்டரி நண்பர்கள் எல்லோரும் ஊக்கம் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து ஏஎம்என் மேலாளர் எம் பாலசுப்ரமணியன் சார் அவர்கள் உடனே அடுத்த நிமிஷம் என் கல்லூரிக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு இதை இப்படி செய்வோம், இப்படி செய்வோம், இப்படி அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு திரும்ப வர அவங்க ஒரு குரூப்பாக வந்தாங்க, சிறு நாகமணி சார், திரு முருகன் சார், பாலசுப்ரமணியன் சார், இவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக அப்படி கொஞ்ச நாளாக தொடர்ந்து செயல்பட்டாங்க. இப்படி செய்யலாம், இப்படி செய்யலான்னு. அதை அவர்களுக்கு எப்படி நாங்கள் நன்றி சொல்கிறேன்னு தெரியல. நாங்கள் வருஷந்தோறும் சிறப்பாக செய்து கொண்டிருந்தாலும் இந்த தடவை ஏஎம்என் டிவி இதை பிரபலப்படுத்தி மீடியாக்களின் மூலமாக எல்லாருக்கும் பெருமை சேர்த்து, குறிப்பாக எங்களது புறநகர் ரோட்டரிக்கும் சர்வதேச ரோட்டரிக்கும் பெருமை சேர்க்கின்ற பெருமை இந்த தடவை ஏஎம்என் டிவியை சாரும். அவர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. அதோடு இந்த போட்டிகள் சிறப்பு அமைய ஸ்பான்சர்ஸ் திரு மரிய சுசை சார், திரு எம் பாலசுப்ரமணியம், திரு முகமது ஷாபி, திரு ஜெயபாலன், திரு அசோகன், திரு பால்ராஜ், இவர்களை நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன இருந்தாலும் ஃபினான்ஸ் இருந்தால் தான் செயல்படுத்த முடியும். அந்த வகையில் ஏஎம்என் டிவி அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களோடு சேர்ந்து அவர்களோட முழு ஒத்துழைப்பில் இந்த பெரிய நிகழ்வை செய்ய உறுதுணை அளித்தார்கள். அவங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். அதோடு எங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியல, அதனால் ரொம்ப சிறப்பாக செஞ்சவங்களை ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு மனசு வரலை. ஏன்னா எல்லோரும் நல்லா செஞ்சுருந்தாங்க. ஒருத்தங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து ஒருத்தங்களை விடுறது வந்து மிக கஷ்டமாக இருந்தது. அதனால் நன்றாக செய்திருந்தால் ஒரு 7 பேரை ஒன்று போல் செலக்ட் பண்ணி அடிச்சிருக்கோம். அது வந்து ஏஎம்என் டிவியும் நமது புறநகர் ரோட்டரி சங்கமும் சேர்ந்து செலக்ட் பண்ணது. கட்டாயம் அதில் மாற்று கருத்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கும் சர்டிஃபிகேட், அதோட சின்ன பரிசுகளும் வச்சுருக்கோம். அத்தனைக்கும் முழு ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் அனைவரையும் நன்றி பாராட்டி, இந்த வருஷம் எனக்கு கொலு போட்டியில் ரொம்ப பிடிச்சது. இன்றைக்கி சமுதாயம் எதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது, இன்றைக்கி உள்ள சமுதாய சிக்கல்கள் இதர்களையெல்லாம் தத்துவமாக பொம்மைகளை வைத்தே செஞ்சுருந்தாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்து ஆச்சரியமாக இருந்து. நம்ம எப்படி இப்படியெல்லாம் மைண்டு ஒர்க் பண்ணது, கொலுவை வைத்து இந்த தீம்களை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுங்கிறது அதில் ஈடுபட்டவங்களுக்கு எப்படி அதை தோணுச்சுன்னு தெரியல. ஒன்று எங்களுக்கு பார்க்குறதுக்கு புதுமையாக இருந்தது. அது ஆக்சுவலாக திருநெல்வேலியோடு நின்று போகிறது இல்லை, தமிழகத்தோடு நின்று போகிறது இல்லை, இந்திய அளவில் இன்று இந்தியா எதிர்பார்க்கிற சவால்களை கூட கொலு போட்டிகள் மையப்பொருளாக வைத்து நிறைய பேர் செஞ்சுருந்தாங்க. அதனால் செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதை விட என்னை ஒரு பெண் என்ற முறையில் நான் கொலு போட்டிக்கு வந்திருக்கும் போது நமது கலாச்சார மதிப்பீடுகள் எங்கேயும் குறைஞ்சி போகலைங்கிறத நல்லா புரிய முடிஞ்சுது. என்ன தான் நடந்தாலும் கலாச்சாரத்தை வந்து நம்முடைய பெண்கள் விட்டு கொடுக்கவே இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் மங்கள பொருட்களை கொடுக்கறது. நான் ஒரு கிறிஸ்தவள், ஆனால் என்னை அவர்கள் உபசரித்த விதம், அவர்கள் குங்குமம் வளையல் இதெல்லாம் தந்தது, நான் சந்தோஷமாக வாங்கி போட்டது, இதெல்லாம் மதத்துக்கு அப்பாற்பட்டு
ஜாதிக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் ஒன்றிணைந்து அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அவங்களோட முயற்சிகள் 9 ரூம் 10 ரூம் ஒரு வீடு ஃபுல்லாக இப்படி அதாவது உழைப்பு, 1 நாள் 2 நாள் உழைப்பு இல்லை, கட்டாயம் 10 நாள் 15 நாள் உழைப்பு, உழைத்தால்தான் அப்படி வரிசைப்படுத்தி தீமோட வைக்க முடியும். எனவே அப்படி முழு முயற்சியோடு எடுத்து ஆத்மாத்தியமாக உங்கள் நீங்கள் ஒரு மத சார்போடு செய்தாலும் அதற்கு அப்பாற்பட்டு எல்லாரையும் ஒருங்கிணைத்து எல்லாரையும் அன்போடு அரவணைத்த உங்கள் அனைவரையும் நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைவர் ரோட்டரியன் கிளாடிஸ் டெல்லாபாய் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்வுகளுக்கு வாழ்த்துறை வழங்க வருமாறு லிட்டில் ஃப்ளவர் கல்விக் குழுமத்தினுடைய சேர்மன் மரியாதைக்குரிய திருவாளர் மரியசோசி அவர்களை அன்போடு ஒளி வாங்கி அழைக்கின்றோம். திருநெல்வேலி புறநகர் ரோட்டரி சங்கமும் ஏஎம்என் டிவியும் இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது. இணைந்து நவராத்திரி கொலு போட்டிகளை ஆரம்பத்திலிருந்து இருவரும் இணைந்து ஒவ்வொரு வீடாக சென்று கொலுவை பார்த்து அதற்கு மதிப்பெண்கள்லாம் அளித்து அவர்களுடைய உபசரிப்பையும் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி பொங்க வெளியே வந்து இப்பொழுது அவர்களையெல்லாம் மகிழ்விக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை இங்கே மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது ஒவ்வொரு ஆண்டுமே நடைபெறுவது உண்டு, எல்லோருக்கும் தெரியுங்க. நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் வர்றவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குழு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று செல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய இதில் கலந்து கொண்டு இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். மிக உற்சாகத்தோடு போட்டிகளில் கலந்து கொண்டு வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல கருத்துக்களை உள்ளடக்கி இந்த குழுவை அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள் என்றால் இது வந்து நம்முடைய கலாச்சாரம், நமது தமிழர்களுடைய கலாச்சாரம் என்றே சொல்லலாம். ஜாதி மத இன வேறுபாடுகளின்றி கலாச்சாரம் ஒன்றுதான். ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து நம்மளுக்கே ஏற்படுத்த இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தின்படி வரக்கூடிய விருந்தினர்களை உபசரித்து அவர்களுக்கு அன்பளிப்பல் கொடுத்து இந்த கொலுவை காண வரக்கூடியவர்களை அனுப்புவது உண்டு. அப்படிப்பட்ட இந்த கலாச்சாரத்தை இங்கே கடைபிடிக்கின்ற காரணத்தினால் இந்த ஏஎம்என் டிவி மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இங்கே மத நல்லிணக்க நிகழ்ச்சி என்று கூட சொல்லலாம். அவர்கள் மும்மதத்தைச் சேர்ந்தவர்களும் இங்கே அழைப்பார்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு. நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கொலு போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகள் வழங்குவது உண்டு. அதில் நாங்கள் சொல்லுவோம், மத நல்லிணக்கத்துக்கு இந்த நிகழ்ச்சி வழிவகிக்கின்றது என்று கூட சொல்லுவோம். ஏனெனில் இதில் ஸ்பான்சராக வரக்கூடியவர்கள் அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். நோக்கம் விழாவை எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். அது எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த மதத்தில் அவர்கள் சிறப்பாக திகழ வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த மதத்தை சிறப்பாக கடைபிடித்து எல்லோரும் அவரவர் மதத்தை சிறப்பாக கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக அங்கே எல்லா மதமும் சொல்லக்கூடிய அந்த மனிதநேயம் அங்கே கோடிட்டு காட்டப்படுகின்றது. மனிதநேயம் அங்கே சிறப்பாக அமைகின்றது என்ற காரணத்தினால் இந்த கொலு போட்டிகளுக்கு நவராத்திரி விழாவில் நாங்கள்லாம் பங்கு பெறுகின்றோம். எங்களுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்னு நினைக்கக்கூடாது. அதாவது நீங்கள்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏஎம்என் டிவி எங்களையும் உங்களையும் இணைக்கின்றது, அதாவது மத நல்லிணக்கத்தை கொண்டு வருகின்றது என்றே சொல்லலாம். அந்த கொலு போட்டிகளில் நீங்கள் அனைவரும் மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் போன ஆண்டை செய்ததை விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கின்றதாக ஏஎம்என் டிவியினுடைய பொது மேலாளர்
பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்வார்கள், சார் போன ஆண்டை விட இந்த ஆண்டு நல்லா இருக்கு, நல்லா செஞ்சுருக்காங்க, உற்சாகமாக செஞ்சுருக்காங்க, நிறைய வீடுகளுக்கு கூப்பிட்றாங்க சார், எங்களால் போக முடியல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இந்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு காரியம் இந்த மீடியா தான் செய்ய முடியும். ஏன்னா முன்னாலாம் தெரியாது, இந்த கொழு எல்லாம் சும்மா சாதாரணமாக கொஞ்சம் ரெண்டு மூணு பொம்மைகளை வச்சுட்டு பேருக்கு கொழுவை செய்தவர்கள்லாம் இப்பொழுது ஒருவர் மற்றவரை விட சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு அங்கே வந்து அந்த போட்டி மனப்பான்மை ஏற்படுகின்ற காரணத்தினால் இந்த கொழுவானது ஒவ்வொரு வருடமும் மெருகேறி கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு வீட்லேயும் மிக சிறப்பாக இருக்கின்றதாக சொல்கின்றார்கள். நான் அவர்கிட்ட கூட சொல்வேன், நீங்கள் இதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கும் செய்யுங்க குடில். அவர் செஞ்சாங்க, செய்து கொண்டு இருக்கின்றார்கள், கிறிஸ்மஸுக்கும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏட்டா இங்கேயும் அந்த கிறிஸ்மஸ் குடிலானது இதை போன்று ஏறக்குறைய குழுவை போன்றுதான் அமைந்திருக்கும். அந்த அளவிற்கு அவர்கள் கிறிஸ்மஸையும் நாம் அந்த குடிலையும் மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும், அதனுடைய சிறப்பை எடுத்து காட்ட வேண்டும், அங்கே மக்களுக்கு அந்த சமுதாயத்தின் மீது உள்ள உணர்வை எடுத்து காட்ட வேண்டும் என்று ஏஎம்என் டிவியானது அதையும் செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கும் நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இது யார் செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஏஎம்என் டிவி தான் இங்கே செய்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு இது பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். மதிப்பிற்குரிய சபீன் அவர்கள் அவர்களும் இந்த ஏஎம்என் டிவியினுடைய முயற்சிக்கு ஒத்துழைப்பு அளித்து கொண்டிருக்கின்றார்கள். அதை சொன்னேன்ல, இது வந்து மதத்தை யாரும் பார்க்கறது இல்லை. அதாவது எல்லோரும் இந்த பண்டிகைகளை கொண்டாடும் பொழுது அங்கே மனித நேயம் வளர்கின்றது என்பது தான் முக்கியம். அது யார் எவர் வர்றாருங்கிறதுலாம் அங்கே முக்கியம் இல்லை. மனித நேயம் வளர்க்கப்பட வேண்டும், நம்மிடையே ஒற்றுமை வளர்க்கப்பட வேண்டும், மத நல்லிணக்கம் வளர்க்கப்பட வேண்டும் என்பது தான் மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதில் இந்த புறநகர் ரோட்டரி கழகமும் இதோடு இணைந்திருக்கின்றது என்றால் அது இன்னும் ஒரு சிறப்பை தருகின்றது. ஏனெனில் எல்லா முயற்சிகளும் இப்பொழுது அவர்களே செய்திருக்கின்றார்கள் நினைக்கின்றேன். ஏன்னா அங்கேயும் எல்லோரும் இருக்கிறாங்க. ரோட்டரியில் வந்து எல்லா அங்கே எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா இனத்தை சார்ந்தவர்களும் ஜாதியை சார்ந்தவர்களும் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அவர்களும் இதோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நினைக்கும் பொழுது அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி இன்னும் ஏறக்குறைய போன ஆண்டை விட இந்த தடவை கூட்டம் அதிகமாக தான் தெரியுது, ரொம்ப நீளமாக போயிட்டு இருக்கு. ஏட்டா அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் ரொம்ப அன்னைக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரியே வருவாங்க. அந்த திருவிழா ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, இதை கூட பெரிய கிரவுண்டில் கூட செஞ்சுருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏட்டா செய்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல திருவிழா கோலத்தில் இருக்கும். ஏட்டா திருவிழாவினுடைய முடிவை கொண்டாடும் பொழுது அதுவும் ஒரு திருவிழாவாக இருக்க வேண்டும் நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அது எல்லாருக்குமே கண்டிப்பாக பரிசுகள் உண்டு. ஆகையால் சிறப்பு பரிசுகள் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது. எல்லாருக்கும் உண்டுல்ல? ஆ, எல்லாருக்கும் உண்டு. ஏட்டா யாரையும் இங்கே வந்து ஒரு டிசப்பாயிண்டடாக அனுப்புறதுக்கு பிரியமே கிடையாது. ஏன்டா இங்கே வந்தால் மகிழ்ச்சியாக நீங்கள் செல்ல வேண்டும் என்பது தான் இந்த ஏஎம்என் டிவியினுடைய ஒரு மைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற காரணத்தினால் அவர் நமது மேலாளர் பாலசுப்ரமணியம் அவர்கள் ரொம்ப முயற்சி எடுப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் கண்டுகளித்து அடுத்த ஆண்டு இதைவிட சிறப்பாக நீங்கள் இந்த குழு அமைக்க வேண்டும், குழு போட்டிகளில் நீங்கள் வெல்ல வேண்டும் என்ற ஒரு போட்டி மனப்பான்மையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். இப்போது உங்களை எல்லாம் மகிழ்விப்பதற்காக டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் ஒரு இன்னிசை கீதம் ஒரு பாடல் பாடுவதற்காக வருகை தருகின்றார்கள். விழாவிற்கு வருகையால் பெருமை சேர்க்கின்ற கவிஞர் புத்தனரிக்கோ செல்லப்பா அவர்களை வருக 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 அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். சரஸ்வதி சோசனுடைய உரிமையாளர் அன்பு கரங்களேஸ் அசோகன் அவர்களை வருக வருகன வரவேற்கின்றோம். நெல்லை ரோஜா உரிமையாளர் டாக்ஸ் உரிமையாளர் ஷேக் அவர்களை வருக வருகன வரவேற்கின்றோம். அவர்கள் இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். சிஃபா மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர்
எம்கேஎம் முகமது சாஃபின் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். சாஃபி அவர்களை வருக வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். என்ஜினியர் முரளிதரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். பெர்னாட்ஸ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருவன வரவேற்று மகிழ்கிறோம். இப்போது இசை இன்னிசை கீதம் பாட டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் வருகை தருகின்றார்கள். அதே போல நமது பிஎஸ்என்எல்லுடைய ஜிஎம் உடைய சார்பாக ஏஜிஎம் தேவசகாயம் ஜபராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். இந்த கொலு குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலிலோ. மாயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலிலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றானாரோ, ஓய்வெடுத்து தூங்குகின்றானாரோ. ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கந்தினை போ ஆய கண்ணன் தூங்குகின்றான் தாலிலோ. கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போலீலை செய்தான் தாலேலோ. பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போலீலை செய்தான் தாலேலோ. அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மாரோ, மண்டலமே உறங்குதம்மாரோ. ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கந்தினை போ மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலிலோ. படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. நாகபடம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போலிருக்கும் யார் அவனை தூங்க விட்டாரோ, யாரவனை தூங்க விட்டாரோ. ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கந்தினை போ மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலிலோ. தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயில் எழுப்பவாரீரோ. கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயில் எழுப்பவாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் மோதி முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியரே வாரீரோ, கண்ணியரே கோபியரே வாரீரோ. ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கந்தினை போ மாய கண்ணன் தூங்குகின்றான்
உடைய கண்ணன் தூங்குகின்றான் தானீலோ. நன்றி டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களே. நிகழ்ச்சியினை தொடர்ந்து இங்கு வருகிறது சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பிஎஸ்என்எல்லுடைய ஏஜிஎம் தேவசகாயம் ஜெபராஜ் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக, மிகச் சுருக்கமாக வாழ்த்துறை வழங்குவதற்காக ஒளி வாங்கிக்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த கொலு பரிசளிப்பு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் ஏஎம்என் டிவிக்கும் ரோட்டரி கிளப்புக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், இந்த பரிசு வென்று இங்கு வந்து அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த ஏஎம்என் டிவியானது நாம் எல்லோரும் அறிந்தது போல, குறிப்பாக நான் பார்த்த அதில் எக்ஸாம் டைமில் முக்கியமாக அவங்க அந்த ரிசல்ட் அறிவிப்பதில் முதலாக இருப்பார்கள். ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன். மேலும் இந்த கொலு இந்த தசரா பண்டிகை நார்த் இந்தியாவில் சிறப்பாக நடப்பது போல நமது தமிழகத்திலும் சிறப்பாக நடந்தது. மேலும் இந்த கொலு என்பது முக்கியமான ஒரு நிகழ்வு. இதை இந்த ஏஎம்என் டிவி இன்னும் மக்களுக்கு ஆர்வத்தை தூண்டி எப்படி சிறப்பாக அமைப்பது என்று அவர்கள் வைக்கும் போட்டியின் மூலமாக நாம் எல்லோரும் சிறப்பாக அதற்கென்று மெனக்கெட்டு நிறைய டைம் எடுத்து செய்திருக்கின்றீர்கள். ஸோ அதை மதித்து இந்த டைமில் உங்களுக்கு செலக்ட் பண்ணி பரிசளிக்க காத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் எங்களது பொது மேலாளர் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால், வர இயலாத காரணத்தினால் அவர் சார்பாக நான் வந்திருக்கின்றேன். இந்த சமயத்தில் கூறும்போது சுருக்கமாக கூற சொன்னார்கள். ஸோ எங்களது பிஎஸ்என்எல் பற்றியும் ஒரு சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். ஸோ பிஎஸ்என்எல் நீங்கள் அறிந்தது போல ஒரு அரசு நிறுவனம். ஸோ இந்த நாட்களில் பல போட்டி இருப்பது நல்லது. ஏனென்றால் இந்த செல்ஃபோனை நாம் சினிமாக்களில் தான் பார்த்திருப்போம் அந்த காலத்தில். ஆனால் இப்பொழுது ஒவ்வொருவரிடமும் இந்த செல்ஃபோன், சொல்லப்போனால் நம்மளை விட சின்ன பிள்ளைகள் அதை திறமையாக கையாளுகின்றார்கள். ஸோ செல்ஃபோன் இதை வழங்குபவர்கள் நிறைய ஆப்ரேட்டர் இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அறிந்தது போல 2015 சென்னையில் வெள்ளம் வந்த பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பிஎஸ்என்எல் தான் வேலை செய்தது. ஏன்னா பிஎஸ்என்எல் ஒரு மக்கள் சேவை தான் அது முக்கியம். எந்த தொழிலை எடுத்தாலும் லாபம் வரணும் என்ற நோக்குடன் தான் ஆரம்பிப்பார்கள். ஆனால் பிஎஸ்என்எல் என்பது சர்வீஸ், மோட்டிவ் வந்து சர்வீஸ். ஏனென்றால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஏதாவது ஒரு இடத்துல அந்த இடத்துல கனெக்ஷனே கொடுக்க முடியாது, அந்த இடத்துல நாம் போய் எனக்கு இந்த இடத்துல கனெக்ஷன் வேணும் அப்படின்னு உரிமையாக கேட்போம். ஏன்னா அரசு நிறுவனம் அப்படிங்கிறதுனால. ஸோ அரசு நிறுவனம் அதை செய்து கொடுக்கும். ஸோ குறிப்பாக இந்த மாதிரி இக்கட்டான நேரங்களில் நமக்கு முன்னின்று உதவுவது பிஎஸ்என்எல். அதுபோல் ஒரு தானி புயல் வந்தது, அந்த டைமிலும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் டவரை தவிர மற்ற பிரைவேட் டவர்கள் எல்லாம் விழுந்து விட்டன. ஸோ அந்த நேரத்திலும் மக்களுக்காக சேவை செய்தது பிஎஸ்என்எல் நிறுவனம். ஸோ இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக சொல்லப்போனால் 429 ரூபாய்க்கு 3 மாதத்துக்கு உங்களுக்கு எந்த கால் வேணாலும் பேசலாம் ஃப்ரீயாக, டெய்லி 1 GB டேட்டா, இது போன்ற நிறைய சலுகைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிஎஸ்என்எல் பற்றியும் சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுருக்கமான வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற சோனா குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் தொடர்ந்து
சிஃபா மருத்துவமனையுடைய நிர்வாக இயக்குநரும் எனது அன்புக்குரிய சகோதரருமான திரு எம் கே எம் முகமது சாஃபி அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்போடு ஒளி வாங்கி அழைக்கின்றோம். அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு குழு நிகழ்ச்சியில் எனக்கு என்ன வேலை? கூப்பிட்டாங்க ஏஎன்எம்ல இருந்து வாங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த குழு நிகழ்ச்சி பண்டிகைகள் விசேஷங்கள் எல்லாம் நம்ம கொண்டாடுறோம்னு சொன்னால் நம்மெல்லாம் கடவுள் பக்தியில் உள்ளவங்களாக தான் இருக்க முடியும். கோயில் வழிபாடுகளில் உள்ளவங்களா கடவுள் கொள்கையில் உள்ளவங்களாக தான் இருக்க முடியும். இறைவன் வந்து இந்த உலகத்தை படைக்கும்போது 6 நாளில் இந்த உலகத்தை இறைவன் படைத்தான். இல்லாமல் கடவுள் இறைவன் என்று நம்ம சொல்லக்கூடியவர் வந்து 6 நாளில் இந்த உலகத்தை படைத்தார். அப்புறம் இந்த உலகத்தில் வந்து 2 பேர் தான் முதல்ல மனிதர்கள் தோன்றினார்கள். ஆதாம் ஏவாள் என்று சொல்லக்கூடிய 2 பேர் தான் இறைவன் மனிதர்களாக படைத்தான். மலைகள், வானம், கடல், பூமி, வானம் எல்லாவற்றையும் படைத்தா மனிதர்கள் 2 பேரை படைத்தான் ஆதாம் ஏவாள். அந்த 2 பேருடைய சந்ததிகள் தான் நாம் எல்லாரும். அவர்களுடைய பிறந்த குழந்தைகள், அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் அப்படியே பெருகி அப்படியே பெருகிருச்சு உலகம். இப்போ இன்றைக்கு மதத்தால் மொழியால் நம்ம வேறு வேறுபட்டுருப்போம். ஜாதியால் மதம் இப்படி நம்ம வேறு வேறுபட்டு வணக்க வழிபாடுகள் நம்மகிட்ட வேறு வேறாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்மெல்லாம் கண்டிப்பாக சகோதரர்கள் தான், சகோதரிகள் தான். அந்த வழி அப்படி தான் வருது. அதனால் எல்லா நிகழ்ச்சியிலும் எல்லோரும் கலந்து கொள்ளலாம். அதனால் அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்ற அடிப்படையில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த கொலு கொண்டாட்டம் இப்போது தீபாவளி வருகிறது. இந்த பண்டிகைகள் விசேஷங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தரை சந்திச்சுக்கிறதுக்கு, நம்ம குடும்ப நண்பர்கள் வெளியூரில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்றா வந்து நம்ம கூடியிருக்கிறது, பெரியவர்களை போய் நம்ம சந்திக்கிறது, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, பக்கத்து வீட்டு நண்பர்களோட நம்ம இனிப்புகள் வழங்குறது, அவங்களோட அன்றைக்கு மகிழ்ச்சி கொண்டாடுறது, இப்படி எல்லாரும் வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்காக நம்ம கூடிக்கொள்வது தான் இந்த பண்டிகைகள். அதற்காக இந்த பண்டிகைகள் உருவாக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இல்லாட்டி அவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்க வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாளை ஒதுக்கி அன்றைக்கி ஒரு விசேஷத்தை வச்சு ஒரு லீவை விட்டு எல்லோரும் ஒன்றா கூடி இருக்கிறதுக்கு யாராவது ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது நம் மத்தியில் வந்து அன்பையும் நட்பையும் சகோதரத்துவத்தையும் பாராட்டக்கூடியதற்காக, நம்ம எல்லாம் இணைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் சரி, அந்த ஊரில் உள்ளவங்க, சர்ச்சில் ஒரு கூட்டம், கோயிலில் ஒரு விசேஷம், பள்ளி வாசலில் ஒரு கூட்டம் விசேஷம், எல்லோரும் கலந்து கொள்வதற்காக அதுக்காக அந்த பண்டிகைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. இதன் மூலியமாக நம்ம எல்லோரும் அன்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும், சகோதரத்துவத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும், நட்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பண்டிகைகள் விசேஷங்கள் எல்லாம். இதை எல்லோரும் நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு கூடியிருக்கிறோம். இந்த குழு நிகழ்ச்சிகளுக்கு நான் சிறு வயதனாக இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போவோம். நாங்கள் பெருமாள்புரத்தில் எங்களுடைய வீடு இருந்தது. அந்த தெருவில் எங்கள் வீடு மட்டும்தான் முஸ்லீம் வீடு, மற்றது எல்லாம் நம்முடைய இந்து நண்பர்களுடைய வீடு தான். எல்லா வீட்டுக்கும் போவோம், குழு பார்க்கறது, வேடிக்கை பார்க்கறது. அந்த நிலைமைகள் தொடர வேண்டும். அப்படியான ஒரு அன்பும் நட்பும் நம்மிடத்தில் எந்த காலமும் தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டும் என்று நான் இந்த நல்ல நேரத்தில் நான் பிரார்த்திக்கிறேன். நீங்கள் நம்ம அனைவரும் இந்த விசேஷ காலங்களிலே மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்துகிறேன். தீபாவளியை வெகு சிறப்பாக கொண்டாட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்த்துறை வழங்கிய முகமது சாஃபி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியினை தொடர்ந்து திருநெல்வேலி டவுனிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்புக்காரங்களுடைய இயக்குனர், அன்பிற்குரிய நண்பர் திரு அசோகன் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்போடு ஒளி வாங்கி அழைக்கின்றோம். மதம் தோன்றியது நல்ல மனிதரை உருவாக்குவதற்கு. அந்த அடிப்படையில் ஒரு நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்து ராஜா ஸ்கூலில் சாபின் சார் தலைமையில் இந்துக்களுக்கு கொழு, அந்த கொழு அமைப்புக்கு பரிசளிப்பு விழா. அருமையான ஒரு செய்தி, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம நாட்டில், நம்ம நாட்டுக்கு தேவையான இந்த செய்தி இதுதான், மனிதனுடைய ஒற்றுமை. இந்த ஒற்றுமைக்காக தான் நிறைய மகான்களும் சிறந்த மனிதர்களும் தோன்றினார்கள். அந்த அடிப்படையில் ஒரு விழாவிலே கலந்து கொண்டு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்கரங்கள் அசோகன் என்று சொன்னார்கள். என்ன என்பதை சிறு விஷயமாக உங்களிடம் விளக்க கடமைப்பட்டுள்ளேன். 1900 2004
இதே கிறிஸ்து ராஜா ஸ்கூலில் இதே ஸ்டேஜில் இப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டது. சாபின் சாருக்கு தெரியும், சாபின் சார் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆரம்பித்தோம். இந்த லோகோலாம் இங்கே வச்சு தான் நம்ம பண்ணணும். சிறு துளியாக அதை ஆரம்பித்தோம். 2004 நினைக்கேன் ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட ஒரு அம்மா 10 லட்சம் ரூபா பணத்தை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த பணத்தை எடுத்து உரியவற்றை கொண்டு சேர்த்தாங்க. அப்போ நாங்கள் சாபின் சார் எல்லோரும் இதை பற்றி பேசுகிறோம். அப்போ அவருக்கு ஒரு பாராட்டு விழா தெரிவிக்கணும், ஏன்னா இது ஒரு பெரிய செய்தி. ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு 10 லட்சம் ரூபாய உரியவற்றை கொண்டு ஒப்படைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்போ உள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு ஒரு ஆட்டோவே பரிசாக கொடுத்தாங்க. அவர் குடும்பத்துக்கு ஒரு ஆட்டோவை பரிசாக கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அவரையும் அழைச்சி இதே கிறிஸ்துராஜா ஸ்கூலில் அதே வெளியில் அந்த ஸ்டேஜில் எல்லா ஆட்டோ டிரைவர்களையும் வரவழைச்சி ஆட்டோ டிரைவர்களுடைய நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி அன்னைக்கும் ஒரு நல்ல ஒரு விழா ஆரம்பித்து அந்த விழாவில் தான் எங்களுடைய அன்புக்கரங்கள் தொடங்குச்சு. இப்போ அன்புக்கரங்கள் வந்து ஒரு 15 செண்ட் இடம் வாங்கி ஒரு முதியோர் இல்லம் கட்டி நகர் முழுவதும் இருக்கக்கூடிய இறந்தவங்களை அடக்கம் பண்ணுற வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நகரம் முழுவதும் அங்கங்கே இருக்கக்கூடிய இடங்களில் மரம் வைப்பது, மரம் வைப்பதோடு விடுவதில்லை. அந்த மரத்தை ஒரு வருஷம் வளர்க்குறது தான் எங்களுடைய வேலை. எங்களுக்கு சண்டேல எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் அப்போ நாங்கள் 4-5 நண்பர்கள்லாம் சேர்ந்து மரத்தை வளர்த்து விடுவோம். நகரம் முழுவதும் நோயால் கிடக்கக்கூடிய மனிதர்களை எடுத்துக்கொண்டு ஹைக்ரௌண்டில் கொண்டு சேர்க்கறது எங்களுடைய வேலை. அதை சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ சமீபத்தில் டீனே எங்களை கூப்பிட்டு நீங்கள் யாரையும் கொண்டு வந்து சேர்க்காதீங்க, ஏன்னா அட்டெண்டர் இல்லாமல் எங்களால் கவனிக்க முடியல அப்படின்னு நர்ஸ்லாம் வருத்தப்படுதாங்க. ஸ்டாஃப்லாம் ரொம்ப எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருந்தது. நாங்கள் 5 நிமிஷத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்க கஷ்டத்தை அவங்க எடுத்து சொன்னபோது அந்த வேலையை எங்களால் செய்ய முடியல. அது ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சண்டேல 4 நண்பர்கள் சேர்ந்து முதல் நாள் முடிவு பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு நண்பர் இருக்கார், இவர் எப்படியாவது தூக்கி கொண்டு போய் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் அமைப்பு கொண்டு போய் அவருக்கு ட்ரெஸ்லாம் பண்ணி முதல் உதவிலாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சிஹெச்சில் கொண்டு சேர்ப்போம். அந்த வேலையை இப்போ செய்ய முடியல. இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, மதம் என்பது நல்ல மனிதனை உருவாக்குவதற்கு, மதம் என்பது எல்லாரையும் ஒற்றுமையாக இணைய செய்கிறது தான். அந்த விழாவில் என்னை கலந்துகிட செய்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ், வணக்கம். இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் இங்கே வர இருக்கிறார்கள். நிறைவாக இந்த தாமிரா வெப் டிவியினுடைய பொறுப்பாளர்கள் 2 பேர், ஒன்று திருமுருகன் இன்னொன்று நாகமணி. நாகமணி அவர்கள் இப்போது ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக வருகை தருகின்றார்கள். வருக, வளமான கருத்துக்களை தருக என்று அன்புடன் அழைக்கிறோம். நம்முடைய முன்னாள் ரோட்டரியினுடைய தலைவர் ஜெயசேகர் அவர்களை வருக வருவதன் அன்போடு வரவேற்று முடிகிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் மக்கள் அனைவரையும் தாமிரா வெப் தொலைக்காட்சியின் சார்பில் வருக வருகை என்று வரவேற்கின்றோம். ஏமன் டிவியும் தாமிரா டிவியும் இணைந்து இன்று ஒரு சகாப்தத்தை படைத்திருக்கின்றது என்று நான் கூற வேண்டும். அதற்கு முழு ஒத்துழைப்பளித்த இந்த நெல்லை மாநகர மக்களுக்கு முதலில் தாமிரா வெப் தொலைக்காட்சி மற்றும் ஏஎம் டிவியின் சார்பாக மனதார நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த புத்தாண்டில் தொடங்கிய இந்த தாமிரா வெப் தொலைக்காட்சியில் முதல் மைல்கல்லாக இந்த கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சி இப்பொழுது நடத்தி முடிந்திருக்கிறது. இதில் என்ன ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது அவ்வளவு வரவேற்பு கொடுத்தாங்க, ரொம்ப அருமையான கொலு வடிவமைப்பை கொடுத்திருந்தாங்க. நாம் ஒரு கொலு பார்த்தீங்கன்னா அதோட இந்த ஐயாலாம் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இது வந்து மத நல்லிணக்கத்திற்குரியது, ஒரு கலாச்சாரத்தை பறைசாற்றும் ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நாம் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்ச்சி வருடா வருடம் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எங்கள் ஏஎம்என் டிவி மேலாளர் அவர்களையும் கேட்டுக்கொண்டு நாங்களும் முழு ஒத்துழைப்பு அளிப்போம். இது மட்டுமல்லாது வரக்கூடிய காலங்களில் கொலு வைபவம் மட்டுமல்லாது நாம் அடுத்தபடியாக சமையல் கலை போட்டிகளையும் நடத்துவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். மகளிர் கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்தீர்களானால் இந்த சமையல் கலை போட்டியும் வெகு விமரிசையாக
நடத்தி உங்களுக்கு நாங்கள் மிகுந்த ஒரு வரவேற்பை கொடுக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அடுத்து அழகுக்கலை இப்படி வரிசையாக புரோகிராம்களை நான் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கோம். ஆகவே இந்த நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். அது மட்டுமல்லாது தினசரி செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் இந்த தாமிரா வெப் தொலைக்காட்சி ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருக்கிற அந்த இணைய வழியில் நீங்கள் சென்று பார்த்தால் உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக எங்களுக்கு தோள் கொடுத்து ஒரு சகோதரராக கவிஞர் திரு கணபதி சுப்பிரமணியம் அவர்கள் உடனிருந்து எங்களுக்கு அனைத்தையும் நடத்தி கொடுப்பதற்கு வழி காண்பித்தார். மேன்மேலும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவோம். இங்கு வருகை தந்திருக்கிற அத்துணை தலைவர்களுக்கும் எங்கள் தாமிரா வெப் தொலைக்காட்சி சார்பில் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நம்முடைய கொலு கொண்டாட்டத்தில் சிறந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படின்னு இல்லாமல் மொத்தம் ஏழு பேரை செலக்ட் பண்ணியிருக்கு. அந்த ஏழு பேர்த்துக்கும் அப்ரிசியேஷன் அவார்டு அப்படின்னு சொல்லி சிறப்பு விருதாக ஏழு நபர்களுக்கு இந்த விளக்கும் அதோடு சேர்ந்து பாராட்டு பரிசும் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது. அது மாதிரி மற்ற எல்லாருக்கும் வந்து அந்த நம்பர் பிரகாரம் சிறப்பு பரிசுகள் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கு. எல்லாத்துக்கும் அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் வந்து ரோட்டரியிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பணி வந்து இந்த அளவுக்கு மிக சிறப்பான நடந்துச்சுன்னா அதுக்கு மூல காரணம் வந்து நம்முடைய புறநகர் ரோட்டரி கழகமும் ஏஎம்என் தொலைக்காட்சி தாமிரா வெப் டிவி தான். ஆகவே இவங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வருகை தந்து இந்த பணியில் தொய்வின்றி பணியாற்றியவர்களுக்கு பாராட்டும் அதனை தொடர்ந்து பரிசுகளும் வழங்க இருக்கின்றார்கள். இந்த பணியில் எல்லா நிறுவனமும் இதில் இணைந்து சிறப்பு செய்திருக்கின்றார்கள். இதில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நம்முடைய லிட்டில் ஃபிளவர் கல்வி குழுமம், கோடீஸ்வரன் ஜுவல்லர்ஸ், ஆதித்யா வித்யா நிகேதன் பள்ளி, சரஸ்வதி ஸ்டோர்ஸ், நெல்லை ரோஜா டெக்ஸ், மாசா மொபைல்ஸ், அஷ்டலட்சுமி ஏஜென்சி, ரத்னா நெய் ஸ்டோர் ஆகிய நிறுவனங்கள் இந்த விளம்பரங்களை எல்லாம் கொடுத்து இந்த நிகழ்வு 10 நாட்களாக காலை மாலை 2 நேரங்களிலும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதை விட குறிப்பாக சொல்லப்போனால் தாமிரா வெப் டிவியில் இன்றைக்கும் உலகம் முழுக்க எந்த நேரத்திலையும் www.tamiravebtv அப்படின்னு அடித்தா வேர்ல்டில் எந்த இடத்துலையும் நம்ம கொலு கொண்டாட்டம் நடந்த அந்த டேட்டை நம்ம அடித்தோம்னா நம்ம வீட்டினுடைய கொலுவை நாம் எங்கே இருந்தாலும் கண்டுகொள்ளலாம். இன்றும் இதில் வெப்பில் ஏற்றுறதுல என்ன அப்படின்னா என்றைக்குமே இது அழியவே அழியாது. எத்தனை ஆண்டுகள் கழித்தினாலும் நம்ம வீட்டினுடைய கொலுவை நம்ம பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தகவல் தொடர்புல ஒரு முன்னணியில் இருக்கக்கூடியது தாமிரா வெப் டிவி. ஆகவே இவையெல்லாம் இணைந்து இந்த பணியை செயல்படுத்தி இருப்பது என்பது மிக மிக சிறப்பான ஒரு பணி. அதிலையும் குறிப்பாக இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை இந்த விழாவில் பரிசு வழங்க வர வேண்டும் என்று கேட்ட உடனே உடனடியாக ஒத்துக்கொண்டு வருகை தந்திருக்கின்றார்கள். பொதுவாக நம்ம நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து இருப்பது நம்முடைய சமூகம்தான். ஏன்னா ஒரு திருக்கோயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். எந்த திருக்கோயில் எடுத்துக்கிட்டாலும் அந்த திருக்கோயிலில் ஒரு மூர்த்தம் சிறப்பு, அடுத்தால ஒரு தீர்த்தம், அடுத்து தல விருட்சம். இது எல்லா திருக்கோயிலுக்கும் இருக்கும். ஏன் அப்படின்னா பழைய காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பாரம்பரியமாக மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒரு மரத்தை வச்சுருக்காங்க. நெல்லையப்பூர் கோயில்னால் மூங்கில் தலவிருட்சம், வேணுவனம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி நம்முடைய சிவன் கோயில் பழையங்குட்டை எடுத்தீங்கன்னா செண்பக மரம் உண்டு, அதனுடைய தலவிருட்சம். இப்படி ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் உள்ள தலவிருட்சத்தை வச்சாங்க. ஏன்னா நாம் மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்தினால. அடுத்து ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒரு தீர்த்தத்தை வச்சான். ஏன் அப்படின்னா குளங்களை பாதுகாக்க வேண்டும், அப்போது தான் தண்ணி பிரச்சனை இல்லாமல் நிலத்தடி நீர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி குளத்தை பாதுகாக்க வேண்டும். ஆகவே தீர்த்தம், மூர்த்தம், தலவிருஷம், அதுக்கப்புறம் தான் அந்த திருக்கோயிலுடைய சிறப்பு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது பாரம்பரியத்திலையும் நம்முடைய நிலைகள். அதே மாதிரி கொலு கொண்டாட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய 7 படிகள், 8 படிகள் எல்லாம் வைத்திருப்போம். இந்த படிகள் எல்லாம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு படிநிலைகளாக உயர வேண்டும். சிவபுராணத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க, புல்லாகி பூடாகி மரமாகி வல் விருகமாகி பாம்பாகி கணங்களாகி, இப்படி ஒவ்வொரு நிலையில் நம்ம சொல்லும்போது நம்முடைய மனம் வந்து சிறப்படைய வேண்டும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லும்போது கூட சொல்வார்கள், காற்று என்பது எல்லா இடமும் பறந்திருக்கிறது, வியாபித்திருக்கிறது.
ஆனால் அந்த காற்று பந்துக்குள்ள அடப்பட்டுருது, குறுகிய எண்ணத்தில் இருக்கு. ஆகவே அந்த பந்து நாலு பேருடைய காலால் மிதிப்படுகிறது. நாலு பேர் கையை வச்சு குத்துதான் பந்தை போட்டு செவுத்தில் அடிக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அதே காற்று ஒரு புல்லாங்குழல் வழியாக வெளியேறும்போது அந்த காற்று இனிய இசையாக வருகிறது, கேட்பவருடைய மனதை மயக்க வைக்கிறது, அந்த புல்லாங்குழலுக்கு முத்தம் கிடைக்கிறது. ஆகவே நாமும் பரந்த உள்ளத்தோடு பரந்த எண்ணத்தோடு இருந்தால் பல்லவருடைய பாராட்டு கிடைக்கும், குறுகிய எண்ணத்தோடு இருந்தால் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது. இப்படி சின்ன சின்ன நிகழ்வுகளிலிருந்து நாம் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் நம்முடைய மதங்கள் சொல்கிற நல்ல கருத்துக்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய இந்த கொலு கொண்டாட்டத்தில் வெறுமனே சுவாமி சிலைகளை மட்டும் வைக்காமல் அதோடு நம்முடைய பாரம்பரியத்தை இணைத்து சுற்றுச்சூழலை நம்முடைய எப்படி நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும், நம்முடைய பாரம்பரியம் என்ன. இந்த மாப்பிள்ளை செட்டுன்னு ஒரு செட்டு உண்டு. அது எதுனா அப்படின்னா ஒரு பொண்ணு மாப்பிள்ள அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள், இதை வந்து நமக்கு வெளிப்படுத்துகிற நிலை. ஏன்னா பழைய காலத்தில் திருமணம் மூணு நாள் நடக்கும். வீட்டு விருந்தினர்லாம் வந்து இருந்து சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்து சென்ற காலம் உண்டு. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவரோட அளாவளாவி செல்வார்கள். அந்த அளாவளாவுதல் என்கிற சொல் தான் இன்னைக்கு வளவளான்னு மாறிட்டு. யாராவது ரொம்ப பேசுனா சொல்லுவோம் வளவளான்னு பேசானம்மா. ஏன்னா அளாவளாவுதல்ங்கிறது நல்ல பேசணும், எல்லாருடையும் மனம் திறந்து பேச வேண்டும், அப்போதுதான் மன அழுத்தம் குறையும். இன்னைக்கு எல்லா டாக்டரும் என்ன சொல்றாங்கன்னா நம்ம மனிதர்கள்ட்ட டென்ஷன் இருக்கு, இந்த டென்ஷன் ரிலீஸ் ஆகணும்னா எல்லாரும் மனம் திறந்து பேச வேண்டும். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொலு கொண்டாட்டம் போது சின்ன குழந்தைகள்லாம் வரும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் இருக்காது. அந்த வீட்டில் வந்து கொலு வச்சுருக்கவங்க ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆட்கள் வர 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 மகிழ்ச்சி அடைவார்கள். அதுதான் பார்க்கணும். நிறைய ஆட்கள் வர வர இவ்வளோ பேர் வராங்களேன்னு வருத்தப்படுறது கிடையாது. இவ்வளோ பேர் வந்து பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் மகிழ்ச்சி அடைகிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த கொலு பார்க்க வருகிற பெண்களிலே அம்மனும் ஒருவராக வருவார்கள் என்ற நம்பிக்கை நம்மிடம் உண்டு. ஆகவே வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கையின் வாழ்வியலாகத்தான் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நாம் எல்லோரையும் அழுத்து மகிழ்ச்சி கொள்வதும், அவர்களுக்கு நம்மால் ஏந்த பொருள்களை கொடுப்பதும், அவர்களை மகிழ்ச்சியிலே ஆழ்த்துவதும் தான் நம்முடைய பாரம்பரியம். பழைய காலத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னால் திண்ணை கட்டி திண்ணையில் யாராவது வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவர்களை அழைத்து உணவு கொடுத்து அவர்கள் உண்ட பிறகு மீதி இருந்தால் சாப்பிடுகிற மரபு நம்முடைய மரபு. அதுதான் தமிழருடைய மரபு. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்ற ஒரு அந்த பண்பு நம்மிடம் இருக்கிற சிறப்பு பண்புகள் எல்லாம் தான் இந்த கொலு கொண்டாட்டத்திலே நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு இல்லங்களிலும் அவர்கள் வரவேற்ற அந்த நெறிமுறைகள், இந்த கொலு கொண்டாட்டத்தின் போது அந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே உள்ள பிணைப்பு, ஒருவர் ஒரு வேலையை செய்தால் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் இந்த கொலு செய்வார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அந்த வீட்டில் உள்ள கணவன்மார்கள் எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து அதற்கான சீரியல் லைட்டெல்லாம் போட்டு எல்லா உதவியும் செய்வார்கள். ஆனால் மற்ற நேரங்களில் அந்த உதவியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த உதவி கொலு கொண்டாட்டத்தின் போது தான் அந்த உதவி செய்கிற நிலையை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். இப்படி அந்த குடும்பத்துக்குள்ளே உள்ள பிணைப்புகள், இணைப்புகள், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்கிற நெறிமுறைகளை எல்லாம் நாம் கண்கூடாக கண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்கிற அந்த பண்பை, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழ்கிற நெறிமுறையை நமக்கு கண்கூடாக தருவதுதான் இந்த கொலு கொண்டாட்டம். இதை விட நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரம்பரியத்திலே நம்முடைய விழாக்கள் எல்லாம் நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அந்த விழாக்கள் எல்லாமே சமய நல்லிணக்கத்தோடு நடைபெறுகிற விழாக்கள். இப்போ நம்ம தீபாவளி வருகிறது. அந்த தீபாவளிக்கு நாம் செய்கிற பண்டங்களை எல்லாம் கிறிஸ்தவருடைய இல்லங்களுக்கும் இஸ்லாமியருக்கும் கொடுத்து மகிழ்கிறோம். அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் வரும்போது அவங்க எல்லா விதமான கேக்களையும் நமக்கு வழங்குகிறார்கள். அதை விட எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்குது என்னென்னா ரம்ஜான் வரணும், பக்ரீத் வரணும்ட்டு. ஏன்னா அப்போ தான் பிரியாணி கிடைக்கும். இவங்க நாலு வடை ரெண்டு ஸ்வீட்டை கொடுத்து முடிச்சுருவாங்க. ஆனால் அவங்க ஒரு சட்டி நிறைய பிரியாணி கொடுத்து சந்தோஷத்துக்கு உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடியது இஸ்லாமிய திருவிழா. ஆகவே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரோடு ஒருவர் இணைந்து, பழைய காலத்தில் இதைத்தான் பண்டமாற்று முறை என்று வைத்திருந்தார்கள். நெல் விளையும், இந்த நெல்லை கருப்பட்டிக்கு மாற்று கொடுப்பார்கள், ஒரு பொருள் கிடைக்கும் இன்னொரு பொருளுக்கு மாற்று கொடுப்பார்கள். இது பழைய காலத்திலே பண்டமாற்று முறை என்ற ஒரு முறை இருந்தது.
அதுதான் பிற்காலத்திலே நம்முடைய உணவு பதார்த்தங்களை உணவு வழக்கங்களை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையை நாம் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். இப்படி பல்வேறு நெறிமுறைகளிலே நம்முடைய வாழ்க்கை ஒருவரோடு ஒருவர் உதவி செய்யக்கூடிய முறையிலே நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதைத்தான் கொலு கொண்டாட்டம் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது பரிசுகள் உடனடியாக வழங்க இருக்கின்றது. பரிசு வழங்குவதற்கு முன்னாலே இந்த நிகழ்விலே நமக்கு தூணாக துணையாக இருந்தவர்களையெல்லாம் பாராட்டிவிட்டு உடனடியாக பரிசு வழங்குகிற நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்கிறது. ஏஎம்என் தொலைக்காட்சியும் நம்முடைய தாமரா வெப் டிவியும் நெல்லை புறநகர் ரோட்டரி கழகமும் இணைந்து நடத்துகிற கொலு கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு வருகையால் பெருமை சேர்கிற திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சந்தீப் நந்தூரி ஐஏஎஸ் அவர்களை வருக வருக வருகவென அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். நம்முடைய விழாவிற்கு வருகையால் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி ஐஏஎஸ் அவர்களை வருக 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 என்று வரவேற்று புறநகர் ரோட்டரி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். நினைவு பரிசு இப்போது வழங்கப்படுகிறது. புத்தக பரிசு இந்த பணிகளுக்கு நமக்கு தோளோடு துணையோடு நின்றவர்கள் திருநெல்வேலியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்முடைய பாரம்பரியத்தோடு நம்முடைய பண்புகளை எல்லாம் மிகச் சிறப்பான முறையிலே இங்கே கொண்டு வந்து கொடுத்து நமக்கு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டிருக்கக்கூடியவர் திருநெல்வேலியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். அன்பு சுவர் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி நம்மிடம் இருக்கிற நாம் பயன்படுத்தாத பொருட்களை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கடையேழு வள்ளல்கள் வாரி வாரி வழங்கிய அந்த பண்பை நெல்லை மாவட்ட மக்களுக்கு எடுத்து கூறி அன்பு சுவர் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்திய பெருமை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சாரும். அடுத்து இந்த மாவட்டத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நடந்தாலும் அந்த நிகழ்வுக்கெல்லாம் மணிமகுடம் வைத்ததாக நம்முடைய தாய் நதியாகிய ஜீவநதி தாமிரபரணியை கட்டி காத்து எந்த ஆட்சித்தலைவரும் செய்யாத ஒரு பணியை காலையிலிருந்து மாலையிலிருந்து கல்லூரி மாணவ மாணவியர் பொதுமக்களோடு இருந்து தாமரபரணியை சுத்தம் செய்து தாமரபரணி தாய் வாழ்வதற்கு காரணகர்த்தாவாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பதிலே நம்மை பெருமை கொள்கிறோம். இப்படி யார் எந்த நேரத்திலே சென்றாலும் நேற்று கூட நரிக்குறவர் குழந்தைகளோடு வாழ்ந்து அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை புரிந்து உதவி செய்யக்கூடிய முறையில் அந்த குழந்தைகளோடு ஒரு நாளை செலவிட்ட ஒரு ஆட்சியராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஏழை எளியவருடைய இதயத்திலே வாழ்கிற ஒரு ஆட்சித்தலைவர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பதிலே நம்மை பெருமை கொள்வோம். அப்படிப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த கொலு கொண்டாட்டம் என்பது 10 நாட்களாக நவராத்திரியிலே அலைமகள் மலைமகள் கலைமகள் என்று 3 தெய்வங்களை வழிபட்டு 9 நாட்களாக நடந்த அந்த நவராத்திரியை எல்லாம் நம்முடைய ஏஎம்என் தொலைக்காட்சியும் தாமரா வெப் டிவியும் எடுத்து மக்களுக்கு காலையிலும் மாலையிலும் ஒளிபரப்பு செய்தது. இந்த நிகழ்வு எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் நிறைவு பெற்றிருக்கிறது. 130க்கு மேற்பட்ட இல்லங்களுக்கு சென்று அவர்கள் படைத்திருந்த சுற்றுச்சூழல் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சமுதாய மேம்பாடு தமிழருடைய பண்பாடு பாரம்பரியம் ஆகியவற்றையும் நம்முடைய கொலு கொண்டாட்டத்திலே எடுத்த அந்த ஒளிப்பதிவுகளை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்த தொலைக்காட்சி ஏஎம்என் தொலைக்காட்சி தாமரா வெப் டிவிக்கு இந்த நேரத்தில் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிகழ்விலே சிறந்த கொலு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிற 7 சிறப்பு நபர்களுக்கு சிறப்பு பரிசை வழங்குவதற்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைத்திற்கும் சிறப்பு பரிசுகளை வழங்குவதற்கும் வருகை தந்திருக்கின்ற திருநெல்வேலியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய சந்தீப் நந்தூரி ஐஏஎஸ் அவர்கள் இப்போது தன்னுடைய தலைமை பேருரை ஆற்ற வருகை வருமாறு அன்போடு அழைக்கின்றார். தொலைக்காட்சி மற்றும் நெல்லை ரோட்டரி சங்கம் மற்றும் தாமரை வெப் டிவி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கோலு கொண்டாட்டம் பரிசளிப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும்
மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைக்கு நம்ம தீபாவளி எல்லாம் கொண்டாட போறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் திவாலி விஷஸ் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஒரு சந்தோஷமான டைம், எல்லாருமே ஒரு ஜாலியான ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கீங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2-3 டேஸ் எல்லாமே கிராக்கர்ஸ் எல்லாம் வர்ஸ் பண்ணுவீங்க. ஸோ நல்ல ஜாலியான டைம். பட் முக்கியமாக நம்ம வி ஷுட் என்ஷூர் தட் வி ஆல் ஹாவ் எ வெரி சேஃப் அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீ திவாலி கொண்டாடணும். சேஃப்டி ரொம்ப முக்கியமானது. நிறைய தடவை நம்ம எவ்ரி திவாலி பார்த்துட்டே இருப்போம், ஏதாவது ஒரு இடத்துல சம் ஆர் அதர் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம நெக்லிஜென்ஸ் இல்லைன்னா வேறு யாரோடைய நெக்லிஜென்ஸோடைய நமக்கு பாதிப்பு வரும். ஸோ எல்லாருமே எஸ்பெஷலி குழந்தைங்க எல்லாமே நீங்கள் ஃபயர் கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் எல்லாமே அவர் குழந்தைங்களுக்கு அப்படியே விடாமல் பக்கத்தில் இருந்து பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ நம்மளுடைய எய்ம் என்னன்னு சொன்னால் நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம மாவட்டத்தில் யாருக்குமே எந்த விதமான ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, எந்த விதமான இன்ஜுரிஸ் வரக்கூடாது, எல்லாருமே நல்ல ஆரோக்கியமோட இந்த திவாலி கொண்டாடணும். அதே போல் அதிகமான பொல்யூஷன், இந்த கிராக்கர்ஸ் எல்லாமே பொல்யூஷன் தான் நம்ம கொண்டாடுறோம். எவ்ரிபடி பர்ஸ் கிராக்கர்ஸ். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, டெல்லியில் NCR ரீஜனில் கம்ப்ளீட்டாக கிராக்கர்ஸே பேன் பண்ணாங்க, கேள்விப்பட்டீங்களா? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி டெல்லி NCR ரீஜனில் நோ கிராக்கர்ஸ் திஸ் டைம். யாருமே கிராக்கர்ஸ் பர்ஸ் பண்ணக்கூடாது, ஓன்லி சைலண்ட் திவாலின்னு சொல்லி ஒரு கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம அந்த ஸ்டேஜில் இல்லை, நம்ம நல்லது வி கேன் பர்ஸ் கிராக்கர்ஸ். பட் இருந்தாலும் ரொம்ப லேட்டாக 12 மணிக்கு அப்புறம் 10 மணிக்கு அப்புறம் கிராக்கர்ஸ் எல்லாம் பர்ஸ் பண்ணி உங்கள் நெய்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பட் ஒரு நல்ல சேஃப் அண்ட் ஹெல்தி திவாலி, ஆக்சிடென்ட் ஃப்ரீ திவாலியாக நீங்கள் கொண்டாடுவோம்னு சொல்லி என்ன உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பரிசளிப்பில் கோழு கொண்டாட்டம், ஐ திங்க் நம்ம தசரா டைமில் வச்சுட்டீங்க இந்த ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கான பரிசு எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு கரெக்டாக எந்த கேட்டகரி ஏஜ் குரூப்பில் கொடுக்குறீங்க நீங்கள்? எல்லா ஏஜ் குரூப்பா? எல்லா ஏஜ் குரூப். ஸோ இந்த மாதிரி நம்ம கல்ச்சர் பொறுத்தவரை டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணும். இந்த ஜென்ரேஷனில் எஸ்பெஷலி இப்போ வர குழந்தைங்க எல்லாருக்குமே நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் என்ன, அதோடைய கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ் என்ன, எந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் யாருக்குமே தெரியாமல் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணால் அட்லீஸ்ட் வி வில் நாட் லூஸ் டச் வித் அவர் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ். அந்த ட்ரெடிஷ்னல் கல்ச்சரல் வேல்யூஸ் அப்படியே கன்யூ ஆகி போயிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காம்படிஷன்ஸ், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று இம்பார்ட்டண்ட் விஷயம், இத்தனை பேர் கூட்டியிருக்கீங்க. ஸோ டெங்கு விஷயம் பற்றி நான் எல்லாம் எங்கே போனாலும் கூட இப்போ பேசி தான் ஆகணும். ஸோ எனி சான்ஸ் நான் விடாமல் எல்லா இடத்துல இதாக பேசிட்டு இருக்கிறேன். ஸோ நமக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே டெங்கு பற்றி தெரிஞ்சன்னா இன்னும் ரொம்ப நல்ல விஷயம். இப்போ தெரியலன்னு சொன்னால் இந்த ஃபீவர் வராமல் தடுக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு தடவை ஃபீவர் வந்தால் அது ரொம்ப சீரியஸ் ஆகி காம்ப்ளிகேட் ஆகி டெத் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் ப்ரிவென்ட், இந்த கொசு இந்த கடிக்காமல் இல்லைன்னா இந்த கொசு ப்ரீட் ஆகாமல் நீங்கள் பார்க்கணும். அடல்ட் கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஃபுல் க்ளோத்ஸ் போடுறது, ஃபஸ்ட் ஒரு ரிப்பலண்ட் போடுறது, வீடு எல்லாமே கதவு எல்லாம் மூடி வைக்கிறது, நைட் ஆன உடனே இந்த மெஷ் எல்லாம் போட்டு வீடு எல்லாமே மூடி வைக்கிறது, மெஸ்கிட்டோ ரிப்பலண்ட்ஸ் எல்லாம் போட்டால் அந்த அடல்ட் கொசு கடிக்காமல் இருக்கும். அதே போல் கொசுவே உருவாக்காமல் இந்த ப்ரீடிங் வராமல் இந்த கொசு முட்டை போடாமல் லார்வா ஸ்டேஜ் வராமல் கொசு உருவாக்காமல் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் ப்ரீடிங் சோர்சஸ், கொசு எங்கே முட்டை போடுமோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் அந்த கொசு முட்டை போடாமல் நீங்கள் பார்க்கணும். முக்கியமான இடத்துல என்னன்னு சொன்னால் மழை நீர் ஒரு 50 ML எந்த இடத்துல தேங்கி இருந்தாலும் கூட இந்த மாதிரி கொசு உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ எனி ப்ரீடிங் சோர்ஸ் எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் இந்த ப்ரீடிங் சோர்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்க்கணும். குப்பை எல்லாம் வெளியே போடக்கூடாது, பழைய டயர்ஸ், கப்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கப்ஸ், பாலித்தீன் பேப்பர்ஸ், பேக்ஸ், எந்த இடத்துல கூட கொஞ்சம் தண்ணி தேங்கியிருந்தாலும் கூட அந்த மாதிரி இருக்கிற பொருட்கள் எல்லாமே நீங்கள் அகற்றணும், வீட்டில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும். அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணி தேங்கி இருக்கிற பாத்திரைகள், தண்ணி நீங்கள் சேமிப்பு பண்ணி வைப்பீங்க பாத்திரைகள் எல்லாமே அதெல்லாம் மூடி வச்சுக்கணும். நீங்கள் திறந்து வச்சுட்டா அதில் கொசு வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ எல்லா தண்ணி பாத்திரைகள்லாம் மூடி வச்சுருக்கீங்க நீட்டாக, எஸ்பெஷலி உங்கள் மாடி மேலே இருக்கிற தொட்டி, சம்ப்பு, இது எல்லாமே ப்ராப்பராக மூடி இருக்கா, பீரியாடிக்கலாக நீங்கள் தண்ணி க்ளீன் பண்ணுறது, ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா கழுவுறது எல்லாமே நீங்கள் பண்ணணும். இந்த கொசு உங்கள் வீட்டில் வந்தாலும் ஒரு 500 மீட்டர் வரை போய் யார் வீட்டில் வேணாலும் போய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் தெருவு மொத்தமாக சுத்தமாக இருந்தால் தான் நீங்கள் பத்திரமாக இருப்பீங்க. ஸோ இந்த ஒத்துழைப்பு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்.
நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் மக்கள் இந்த கொசு இந்த டெங்கு நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ எல்லாருமே மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், சுத்தமாக வைக்கணும், குப்பை எல்லாமே வீசி போடக்கூடாது. நம்ம ஒர்க்கர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேன், என்ன வீட்டு நல்லதாக இருக்கும், நீங்கள் யார் என்ன வீட்டில் வர்றதுக்குன்னு சொல்லி சொல்லாமல் நம்ம கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம டெங்கு ஒர்க்கர்ஸ் எல்லாம் வருவாங்க, டிபிசி ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்கும் உங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. அவர் சொல்றது எல்லாமே கேளுங்க, உங்கள் நலன் கருத சொல்கிறாங்க. ஸோ இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச நம்ம ஏமியன் டிவி எல்லா மெம்பர்ஸ் நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். அதே போல் ரோட்டரி கிளப் மற்றும் தாமரை டிவி மற்றும் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு, ஏஎம்என் தொலைக்காட்சியினுடைய மேலாளர் அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். தாமிரா வெப் டிவியின் சார்பில் இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. இப்போது இந்த நிகழ்வுக்கு உதவிய நண்பர்களுக்கெல்லாம் இப்போது பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பெருந்தன்மையோடு அவர்களுக்கு அணிவித்து பெருமை சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏஜிஎம் தேவசகாயம் ஜபராஜ், பிஎஸ்என்எல் உடைய தேவராஜ், தேவசகாயம் ஜபராஜ் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து நமது லிட்டில் ஃபிளவர் பிஎஸ்என்எல் ஏஜிஎம் தேவசகாயம் ஜபராஜ் அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து லிட்டில் ஃபிளவர் கல்வி குழுமத்தினுடைய சேர்மன் மரிய சூசை அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றது. அடுத்து எம்கேஎம் முகமது சாஃபி அவர்கள், சிஃபா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநருக்கு அணிவிக்கப்படுகின்றது. அடுத்து அன்பு கரங்கள் அசோகன் அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றது. அடுத்து நெல்லை ரோஜா டெக்ஸினுடைய ஷேக் அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஷா மொபைல்ஸினுடைய பொறுப்பாளர் சஃபீர் அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றது. அடுத்து இந்த நிகழ்வுக்கெல்லாம் காரணம் நம்முடைய ரோட்டரி புறநகர் ரோட்டரியினுடைய தலைவர் கிளாடிஸ் ஸ்டெல்லா பாய் அவர்கள். அவர்கள்தான் நமது தாமிரபரணி கிளினிக்ல 3 நாட்கள் அங்கே உள்ள கல்லூரி மாணவிகளை அழைத்து இந்த பணியில் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. அடுத்து இந்த நிகழ்வுக்கெல்லாம் காரணம் ஏஎம்என் தொலைக்காட்சியுடைய மேலாளர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஏஎம்என் தொலைக்காட்சியுடைய நண்பர்கள் தாமிரா வெப் டிவியினுடைய பொறுப்பாளர் அன்பு தம்பி திருமுருகன் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. அடுத்து நாகமணி அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றது. அடுத்து தாகிர் அவர்களுக்கு, அடுத்து அன்பு சகோதரர் இசக்கி முத்து அவர்களுக்கு, அடுத்து ராஜேஷ் அவர்கள், பீர் அவர்கள், கிளாட்வின், பொன்னம்பலம், கணேஷ், ஸ்டீபன் ஆகியோருக்கு அணிவிக்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சி இத்தனை சிறப்புற இதற்கு ஒருங்கிணைப்பு செய்த கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணிய அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கவரப்பவர்கள். அடுத்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நம்முடைய நைனா முகமது அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. தொடர்ந்து இப்போது பரிசு பட்டியலை வாசிப்பதற்காக அன்பு சகோதரர் நாகமணி அவர்கள் இப்போது வருகை தருகின்றார்கள். அன்பார்ந்த குழு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் எங்கள் நேயர்களே,
இப்போ நாங்கள் வந்து அந்த ஏழு பேர் அவங்க இதில் தனி குழு போட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க இவங்கன்னு எதுவும் பார்க்கல, அவங்க வீடியோவில் உட்காந்து பார்த்து நல்ல அழகாக செலக்ட் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. முதலில் நமது தியாகராஜ நகரை சேர்ந்த சிவா இல்லம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். சிவா இல்லத்தைச் சேர்ந்த திரு மாரியப்பன், மிஸ்ஸஸ் மாரியப்பன் அவரது புதல்வி இதை வாங்கிக் கொள்கிறார். அவரது தாயாரும் வந்திருக்கிறார். மிக அருமையாக அவரது இல்லத்தில் 9 அறைகள் உள்ளன. 9 அறைகளிலும் அவர்கள் கொலு வைத்திருந்தார்கள். அடுத்தபடியாக தச்சநல்லூர் சங்கர் நகர் அருகில் உள்ள திருமதி கோமதி ஓம் சக்தி இல்லம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். இவர்களும் சரஸ்வதி தேவியிலிருந்து ஆரம்பித்து அத்துணை தேவியர்களையும் தத்ரூபமாக வடிவமைத்ததை நமது ரோட்டரி கழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் நமது ஏஎம்என் தொலைக்காட்சி அமைத்திருந்த கொலு தீர்வு குழுவரும் சேர்ந்து இதை தேர்வு செய்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக கேடிசி நகரை சேர்ந்த திரு துளசிராமன், கேடிசி நகர் திரு துளசிராமன் அவருடைய மாமா அவர்கள் தற்போது தாசில்தாராக இருந்து ஓய்வு பெற்றவர். திருமதி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக மேடை போலீஸ் ஸ்டேஷன் தெருவில் அமைந்திருக்கும் சங்கரகோமதி, சங்கரகோமதி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அடுத்து சோனா ரெடிமேட் அவர்களது குடும்பத்தாரை அழைக்கின்றோம். அடுத்து சிந்து முந்திரையைச் சேர்ந்த ராஜகோபால் ஐயர் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். கேடிசி நகரைச் சேர்ந்த சுடலைமுத்து மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். கேடிசி நகர் சுடலைமுத்து விரைவாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
ராகு துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி சரணம். ராகு துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம்.
சேஷ்வரி துர்கா தேவி சரணம், கன்னி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம், கனக துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி சரணம், துர்கா தேவி சரணம். சௌடேஸ்வரி துர்கா தேவி சரணம், ஜுவால துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம், கனக துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி சரணம், துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி சரணம், துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஸ்ரீ சைலேஸ்வரி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஸ்ரீ பாகேஸ்வரி துர்கா தேவி சரணம், ஜுவால துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம், கனக துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி சரணம், துர்கா தேவி சரணம். கமலேஸ்வரி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஸ்ரீ மல்லீஸ்வரி துர்கா தேவி சரணம், வன துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம், கனக துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி சரணம், மாதேஸ்வரி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஸ்ரீ வைத்தீஸ்வரி துர்கா தேவி சரணம், வன துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம், கனக துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி சரணம், துர்கா தேவி சரணம். ஸ்ரீ துர்கா தேவி சரணம், அன்னை துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம், கனக துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி சரணம், துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி சரணம், துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஸ்ரீ அமுதேஸ்வரி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஸ்ரீ குமுதேஸ்வரி துர்கா தேவி சரணம், அன்னை துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம், கனக துர்கா தேவி சரணம்.
இந்த நிகழ்ச்சி தீபாவளி அன்றைக்கு www.tamara.webtv இந்த நிகழ்ச்சி முழுக்க இப்ப 2 மணி நேரம் நடந்துச்சுன்னா 2 மணி நேரம் நிகழ்ச்சியும் நம்முடைய தாமரா வெப் டிவில நீங்க எப்பனாலும் பாத்துக்கலாம் என்பதையும் சொல்லப்படுகிறது. இப்போது நன்றி கூற செயலாளர் டாக்டர் ஜி நல்லசிவம் வருகை தருகின்றார். கொலு கொண்டாட்டம் பரிசளிப்பு விழா எல்லாரும் எதிர்பார்த்தது போல மிக சிறப்புடன் நடந்து முடிந்துள்ளது. அந்த நிறைவு மனம் முழுக்க நிறைந்து மனதில் ஆழ்ந்த அமைதியை உருவாக்கியுள்ளது. பசியை கூட மறந்துள்ளது என்றால் மிக இல்லை. இனிக்கின்ற செந்தமிழே, இனியவிலே, கொலுவால் இத்தனை உறவுகளையும் எமக்களித்தவளே, உனக்கு என் இதயம் நினைந்த நன்றி. தான் விதைத்த தாமிரவண்ணி சுத்தம் செய்யும் விதையினை விருட்சமாக வளர்வதை விழிகளால் ரசித்து மகளும் எங்கள் இதயங்களின் தமிழாய் வாழும் விழா தலைவர், தாமிரபரணியின் பாதுகாவலர், அன்பின் சுவர், எங்களது மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமிகு சந்தீப் நந்தியூரு நந்தூரி ஐஏஎஸ் அவர்களுக்கு மரம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவின் தொடக்கமாக வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கும் பட்டிமன்ற நடுவர், ஆசிரியர், கவிஞர் திரு கோ கணபதி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பரிசரிப்பு விழாவை தொடங்க வைத்து அமர்ந்திருக்கும் ஆற்றல் மிகு புறநகர் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பால் ஹாரிஸ் ஃபெலோர் டாக்டர் கிளாடிஸ் செல்லாபாய் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லதொரு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பிஎஸ்என்எல் ஏஜிஎம் தேவசாகாயம் ஜெபராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொலுவால் இணைந்த இதயங்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் எங்கள் சங்கத்தோடு தொடர்புடைய திரு மரிய சூசை சேர்மன் லிட்டில் பவர் மேல்நிலைப்பள்ளி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த தொழிலதிபர் விருது வழங்கும் விருது எங்கள் சங்கத்தினால் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட திரு எம் பாலசுப்ரமணிய அதிபர் கோடீஸ்வரன் ஜுவல்லர்ஸ் அவர் வரல, அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரோட்டரி மீது பாசமும் மரியாதையும் கொண்ட சிறந்த மருத்துவ சேவை ஆட்டி கொண்டிருக்கும் திரு எம்கேஎம் முகமது சாபி நிர்வாக இயக்குனர் சிபா மருத்துவனை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த கல்வி பணியாற்றி கொண்டிருக்கும் ஆதித்யா வித்யா நிகேதன் பள்ளியின் தாளாளர் திரு கே ஜெயபாலன் அவர்களும் வரல, அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரஸ்வதி ஸ்டோர் உரிமையாளர் அன்புக்கரங்கள் திரு எஸ் அசோகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏஎஸ்பி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எஸ் பால்ராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஆசா மொபைல்ஸ் ரோஜா ட்ரேடர்ஸ் அதிபர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சக்தி ட்ரேடர்ஸ் அண்ணாமலை அவர்களுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏஎம்என் டிவி எங்களோடு இணைந்து அதிகமான சேவையை நேரத்தை ஒதுக்கி ஒர் 10 நாள்களாக கடந்த ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு முதல்ல ஏஎம்என் டிவி மேலாளர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தாமிரா டிவியின் ஒருங்கிணைப்பாளர்கள் திருமுருகன் மற்றும் நாகமணி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் கொலு போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகள் வாங்கி அமர்ந்திருக்கும் பங்கேற்பாளர்கள், ஏஎம்என் தொலைக்காட்சி நிருபர்கள், தாமிரா நிர்வாகிகள், ரோட்டரி நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்து தந்த கிறிஸ்துராஜா பள்ளி நிர்வாகிகளுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஏஎம்என் மற்றும் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.